இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார். லடாக் எல்லையில் இந்தியா சீனா துருப்புகளுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 20 ராணுவ வீரர்கள் வீரமரணமடைந்தனர். இந்த பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியிருந்தது. இந்நிலையில் நாளை மறுநாள் 19ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தில்லியில் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். காணொலி காட்சி மூலம் இந்த கூட்டம் கூட்டப்பட உள்ளது. இதனிடையே சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி 21ஆம் தேதி நாட்டு மக்களிடம் உரையாற்ற இருப்பதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே இந்தியாவுடனான எல்லை பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ள சீனா விருப்பம் தெரிவித்துள்ளது. பெய்ஜிங்கில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ஜாவோ லிஜியான் இந்தியாவுடனான எல்லைப் பிரச்சினையில் மேற்கொண்டு மோதல்கள் ஏற்படுவதை சீனா விரும்பவில்லை என்று தெரிவித்தார். இந்தியாவுடன் ராணுவம் மற்றும் தூதரக மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கருத்து வேறுபாடுகளை பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்த்துக் கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் லிஜியான் அப்போது வலியுறுத்தினார்.